Hi, welcome to Velan Taste and Travels YouTube channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா KL பட்டர்ஃப்ளை பார்க் தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. KL பட்டர்ஃப்ளை பார்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மஸ்ஜித் நகர் பின்னாடி தான் அந்த பார்க் இருக்கு. உள்ள மூந்தோனே பாப்பீங்க ஒரு பார்க்கிங் லாட் இருக்கும், ஃப்ரீ பார்க்கிங் தான். இதுதான் வந்து அவங்களோட டிக்கெட் ப்ரைசிங்கு. கவுண்டரில் மட்டும் தான் வாங்க முடியும், ஆன்லைனில் வாங்க முடியாது. இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டோர் கார்டனை வந்து சுற்றி கேன்வாஸ் போட்டு மூடி வச்சுருக்காங்க. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா நிறையா படிக்கட்டு இருக்கிறதுனால பேபி ஸ்ட்ரோலர் வந்து சரியாக வராது உங்களுக்கு. மொத்தம் வந்து 5000 பட்டர்ஃப்ளை உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் போன டேயில் வந்து கொஞ்சோண்டு பட்டர்ஃப்ளை தான் இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வரலாம். நிறையா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் உள்ளே பார்ப்பீங்க. பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஐக்ரீம் கூட நிறையா கட்டி வச்சுருப்பாங்க. பார்க்லாம் சுற்றி முடிஞ்சோன்னே எஜுகேஷனல் டிஸ்பிளே ரூம் சொல்லிட்டு ஒரு இன்டோர் ரூம் பார்ப்பீங்க. இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நிறையா விஷயம் செஞ்சு வச்சுருப்பாங்க. பட்டர்ஃப்ளை பற்றி, சின்ன சின்ன வண்டுகள் பற்றி நிறைய விஷயம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. எஜுகேஷனல் ரூமை முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஒரு செவின ஷாப் பார்ப்பீங்க. இந்த பார்க்குள்ளே உட்காந்து நீங்கள் சாப்பிட முடியாது, ஆனால் சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு அடம் செஞ்சு வச்சுருப்பாங்க. பட்டர்ஃப்ளை பார்க்க முடிச்சுட்டு சீ ஃபுட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிஜேயில் வந்து லாலா சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஒரு சூப்பரான சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஹலியா ஸ்டீமுக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் தலப்பியாக தான் ரொம்ப ருசியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் போனீங்கன்னா கருப்பு கலர் தலப்பியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய், அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வேலன் டேஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அது மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.